காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சிலிண்டர் லோடு ஏற்றி சென்ற லாரி திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இத்தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம். இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ரேவதி. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பகுதியில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கேஸ் நிறுவனத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த சிலிண்டரை ஏற்றி செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த கேஸ் நிறுவனத்திலிருந்து அரக்கோணத்தை நோக்கி காஞ்சிபுரம் வழியாக சென்ற போது சிறுங்கோழி அந்த என்ற பகுதியில் வாகனம் என்பது அந்த கட்டுப்பாட்டை ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இருந்து அந்த சாலையோரம் சென்றதன் காரணமாக ஓட்டுநர் அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாகனத்திலிருந்து எகிரி குதித்திருக்கிறார். அவர் எந்த ஒரு அடியும் படாமல் தற்போது அவர் முழுமையாக அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். இருப்பினும் அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்கக்கூடிய புளியமரத்தில் மோதியதன் காரணமாக லாரி சாலையில் கவிழ்ந்துள்ளது. இந்த சாலையில் கவிழ்ந்த போதும் 350 சிலிண்டர்களில் 250 சிலிண்டர்கள் முழுமையாக நிரப்பப்பட்டதன் காரணமாக தீயணைப்பு வீரர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் விரைவாக வந்து எந்த ஒரு அசம்பாவது நடைபெறாமல் இருக்க அந்த பகுதிக்கு வந்து சிலிண்டரை அப்புறப்படுத்தின. இருப்பினும் ஒரு மணி நேரத்துக்கு அந்த அரக்கோணத்தை செல்லக்கூடிய காஞ்சிபுரம் வழியாக உத்திரமேரூர்ந்து காஞ்சிபுரம் வழியாக செல்லக்கூடிய சிறுங்கோழி என்ற பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. இருப்பினும் அந்த சிலிண்டர்கள் எந்த ஒரு அசம்பாவது நடைபெறாமல் தப்பித்ததாக தெரிவித்தார்கள். இருப்பினும் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். அந்த சிலிண்டர்கள் அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தற்போது வரை அந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அரக்கோணம் நோக்கி சென்ற லாரி ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இருந்து புளியமரத்தில் மோதியில் விபத்துக்குள்ளானதில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரேவதி.